ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோம்ஸ் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டே 5 வந்துட்டோம் வெற்றிகரமாக. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ சேஞ்சஸ். நேற்று நம்ம வந்து டே 4 வந்து ஒரு கம்ப்ளீட்டான வார்ம்அப் பார்த்தோம். வார்ம்அப்பில் வந்து மொபிலிட்டி, வார்ம்அப் அண்ட் ஸ்டிச்சிங், இது மூணுமே சேர்ந்த கம்ப்ளீட் வார்ம்அப் பார்த்தோம். ஸோ நம்ம எப்பவுமே ஒரு நாளைக்கு ஒன்று மட்டும் பண்ணால் போதாது, அதையே நம்ம வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2-3 டேஸ் பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாகவும் வரும், அது நம்மளுக்கு செட் ஆகி இன்னும் நல்லா பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். டெய்லியும் ஒன்று ஒன்று புதுசாக ஆட் பண்ணோன்னா அது ஃபஸ்ட் நம்ம பாடி அடாப்ட் பண்ணிக்கணும், அது மூலிமா வெயிட் லாஸ் ஆகணும், அப்புறமா அதுக்கே அது வெறுத்து போயிடணும், அதுக்கப்புறமா நம்ம வேறு ஸ்டெப்ஸு ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் தான் நேற்று பண்ண மாதிரி. அதனால் நான் உங்களுக்கு வந்து எதுவுமே டீட்டெயிலாக சொல்லிக்கல, நான் பண்ணுறதை மட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறேன். நான் பண்ணுற வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குமே தவிர்த்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ண கிடையாது, ஸ்லோவாக தான் நான் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அது முடிச்சுட்டு வாக்கிங் போகிறேன். ஆனால் செம்ம வெயிலாக இருக்குது, பாப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஆக்சுவலாக வந்தேன், 7:45 அந்த மாதிரி டைமில் தான் வந்தேன், நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா பங்குனி வெயில், பல்ல காட்டிட்டு இழிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம். யாருக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், யாருக்குன்னா, வாக்கிங் போயிட்டு டைஸ் எல்லாம் தேஞ்சு அந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் வந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நான் டிப்ஸு சொல்கிறேன். என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட் வந்து நம்ம வேணும்னே, அதாவது உண்மையாக டைஸ் வந்து உரசாத மாதிரி ஒரு பேண்ட்டு. நம்ம பேண்ட்டு போட்டுட்டு உரசுனா ஒன்றும் ஆகாது, வெறும் கால் ரெண்டுமே உரசும் போது தான் ப்ராப்ளம் வரும். நம்ம வந்து பேண்ட்டோ அந்த இடம் டைட்டாக, இப்போ ஜிம் வேர்லாம் நம்ம போடுவாங்கள்ல சில பேர், அந்த மாதிரிலாம் போடுறவங்களுக்கு என்ன தான் குண்டாக இருந்தாலும், எவ்வளோதான் வாக்கிங் பண்ணாலும், எவ்வளோதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் வராது. அப்படியே அதுமாரி வந்துச்சுன்னா உங்களுக்கு கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் நைட் தூங்கும்போது. வாஸ்லின் அதை மாதிரி நிறைய இந்த மாதிரி மாய்ஸ்சர் லிக்விட் இருக்குது, இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணலாம். ஆனால் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துருச்சுன்னா அது போகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும், நம்மளுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே நான் ஃபாலோ பண்ணது தான், எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, சரி ஓகே நார்மல் ட்ரெஸ் போட்டு நடக்கக்கூடாது, பேண்ட் போட்டுட்டு நடக்கணும். பேண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக தைஸ் உரசாமல் பேண்ட் போட்டுட்டு உரசுனா ஒன்றும் ஆகாது. ஸோ அதுதான் கான்செப்ட், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பண்ணுறது மூலயமா நம்மளோட சேனல் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும், அதுக்கப்புறம் வந்து நம்மளும் கொஞ்சம் பெருசாக வளரலாம். அதுக்கான ஒரு முயற்சி தான். ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வார்ம் அப் பண்ணுறது வந்து நான் போஸ்டராக காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வந்து அப் அண்ட் டவுன், அதுக்கப்புறமா சைட் டு சைட், அதுக்கப்புறமா ஹெட் ரொட்டேஷன், அதுக்கப்புறமா ரிஸ்ட் ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஆர்ம்ஸ் ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஷோல்டர் ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஹிப் ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா நீ ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஆங்கிள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் மொபிலிட்டி முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து வார்ம் அப் பண்ண போகிறோம். நேற்று வந்து வார்ம் அப்பில் அந்த ஜம்ப் பண்ணுற ஸ்கிப்பிங் வித்தவுட் ரோப் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து 30 செகண்ட்ஸ் பண்ணியிருந்தோம், இந்த வாட்டி வந்து 40 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகப்படுத்தப்பட்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்வெட் ஆகும், ஃபேட் கொஞ்சம் லாஸ் ஆகும். 20 செகண்ட்ஸ் இன்டர்வல் வச்சு பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு முன்னாடி மொபிலிட்டி ஏன் போஸ்டர்ஸாக கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து ரெகுலராக பண்ணதே பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு போர் அடிக்கும்ன்றதால நான் போஸ்டர்ஸாக கொடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த வந்து ஜம்பிங் மட்டும் நான் அப்படியே டேரெக்டாக காமிச்சிருக்கேன். இது வந்து நேற்று 20 செகண்ட்ஸ் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி வந்து நேற்று 30 செகண்ட்ஸ் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி வந்து 40 செகண்ட்ஸ் பண்ணுறோம். 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிச்சிங் எக்ஸசைஸ், இதுவுமே நான் உங்களுக்கு போஸ்டர்ஸில் தான் காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து டீட்டெயிலாக பண்ண வீடியோஸ் வந்து டே 4, டே 3 வந்து நல்லா கிளியராக பண்ணியிருப்பேன், டே 4 ரொம்ப கிளியராக பண்ணியிருப்பேன். ஸோ நாளையிலேருந்து நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதனால இந்த 5 டேஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போயிருக்கோம். ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து
ரெசிபிஸும் ஒரு சிலது அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஓட்ஸ் ரெசிபி செஞ்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு வாட்டர் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன், எனக்கு அதளவு போதும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேட்ஸ் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். 3 பாதாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 1/4 கப்பு பால் எடுத்திருக்கேன். பால் வந்து கொஞ்சம் ரிச்னஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக என்ன ஒரு சுகரு வெல்லம் ஹனி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அது பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோ பண்ணிடும், அது பண்ணக்கூடாது. ஸோ வந்து இது நல்லா ஓட்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸில் பாயில் ஆகிடும். பாயில் ஆன பிறகு நம்ம இந்த சாப் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மதியானத்துக்கு வந்து நான் வந்து சிக்கன் ஒரு தொக்கு மாதிரி செஞ்சேன், அதே தான் நான் லஞ்சுக்கு சாப்பிட்டேன். ஆனால் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நைட்டுக்கு சேம் அந்த இல்லைட்டு தொக்கு வச்சுட்டு 2 ஃபுல்கா, ஃபுல்கானா வித்தவுட் ஆயில் சப்பாத்தி நான் செஞ்சுருந்தேன். ஸோ அதான் நான் சாப்பிட்ருந்தேன். இது பார்த்திங்கன்னா டேட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். 3 டேட்ஸ் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பாதாம் இதுவுமே நம்ம போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா டாப்பிங் நீங்கள் வேணால் வேறு என்ன ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா, அப்புறமா வந்து கேஷ்யூஸு, அப்புறமா வால்நட் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு, நீங்கள் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா மதியானம் லஞ்ச் வருது, 2 ஃபோட்டோஸ் தான் இருக்கும், பாருங்கள். இது வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக வாக்கிங் பண்ண ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா 10,560 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். 10,000 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டருக்கு கிட்டே வருது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது மூலிமா என்ன லாபம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு பாடி டோன் ஆகிறதே பெரிய விஷயம்னா, உடம்புல வெயிட் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் வெயிட் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம ஏற்றியாச்சு, அது எப்படி இறக்குறதுன்றது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, அதுதான் நம்ம பார்த்தாகணும். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். இல்லை உங்களுக்கு எதனா ஐடியாஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை என்ன எதனா நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், எதனா குறைகள் அப்படி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஸ்போர்ட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் தான் எடுத்துப்பேன். ஸோ நாளைக்கு டே 6 நம்ம சந்திப்போம். அதோட உங்களுக்கு நான் பாய் சொல்லிக்கிறேன். பாய்.